வணக்கம் நண்பர்களே, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வீடியோ போடுறோம். நம்ம இப்போ வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா வசாயில் இருக்கக்கூடிய வசை கோட்டை, வசை ஃபோர்ட். இதை வந்து வசை கில்லா அப்படின்னு சொல்லுவாங்க மராத்திலேங்கூரில். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 நூற்றாண்டை சேர்ந்த ஒரு போர்த்துகீசிய கோட்டை. அந்த சமயத்தில் வந்து போர்த்துகீஸ் காலங்க வந்து கோவாலேருந்துல ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க இல்லையா, கோவா சூரத். அது வந்து போர்த்துகீசியர் காலத்தில் உள்ள ஒரு 15 நூற்றாண்டை சார்ந்த கோட்டை. இப்போ வந்து இதை ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து எடுத்து இதை வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு டூரிங் ஸ்பாட் மாதிரி அடிக்கடி இங்கே ஷூட்டிங் எல்லாம் கூட பண்ணுவாங்க. இது பார்த்தீங்களா, இது வந்து எவ்வளோ சிதல் மாதிரி, இது வந்து ஒரு ஹால் மாதிரி. இது வந்து ஒரு சர்ச்சா இல்லை ஹாலான்னு தெரில, ஆனால் வந்து பெரிய ஒரு மக்கள் நிறைய பேர் உள்ளே உட்கார்ற மாதிரிலாம் இருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா. அப்புறம் இந்த பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வீடுகள் மாதிரியான இடங்கள், சின்னதில் பெருசாக தான் உள்ள நிறைய ரூம் மாதிரி பெரிய ஏரியா இருக்குது. அங்கே போக போக நிறைய இதே மாதிரி பில்டிங், நிறைய பில்டிங்ஸ், இந்த மாதிரி பில்டிங்ஸ் நிறைய இருக்குது. என்னென்ன தெரியல, போய் பார்க்கலாம் உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு உள்ளதே எல்லாம். ரூம்ஸ் மாதிரிலாம் இருக்குல்ல, ரூம் இந்த குட்டி ரூம் மாதிரிலாம் இருக்குது. இந்த பார்த்தீங்கன்னா இந்த பார்த்தீங்களா நிறைய இருக்குது பாருங்கள், சுற்றில் வந்து இந்த மாதிரி பில்டிங்ஸ் தான். இந்த மாதிரி ஒரு 50-60 ரூம் இருக்கும் சுத்தி பார்த்தோம்னா, வீடுகள் மாதிரி. இது வந்து இடியாமா பொடையாமா இருந்தா பார்க்க ரொம்ப அழகா இருந்திருக்கும். அது இயற்கையாக இடிஞ்சு போடிச்சுப்பா, யுத்தம் நடந்திருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது எர்த்து குவேக்கு நில நடுக்கும். எத்தனை வருஷம் ஆகுது, 15 நூற்றாண்டுனா எவ்வளோ வருஷம் ஆச்சு, 500-600 வருஷம் பழக்கம் ஆகிடுச்சு. காடு மாதிரி தான், ஆமாம், எல்லாம் புதர் மண்டி இருக்குது. நீங்கள் பார்த்தீங்களா, இது பார்த்தீங்கன்னா பாருங்க, ஒரு ஸ்கூல் மாதிரியோ என்னன்னே தெரில, வித்தியாசமான பெரிய பெரிய ஹால்ஸ் மாதிரி பார்த்தீங்களா. இந்த படிக்கட்டெலாம் இப்போ ரீசன்ட் டேஸில் தான் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன், இவங்க உள்ளே போய் பார்க்குறதுக்கு ஏதுவா அப்படியே இருக்கலாம், எனக்கு அப்படி தான் தோணுது. ஏன்னா இந்த இது ரிலேட்டிவ்லி அதெல்லாம் பார்க்கும்போது இது டேமேஜ் ஆகாமல் இருக்குல்ல, மற்ற எல்லாம் டேமேஜ் ஆகிருக்கு, இது வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கு. கல்லில் இருக்கனால பாரு, புதுசாக சிமெண்ட்லாம் தெரியுதா. தரையுமே அப்போ வந்து இதாக தான், ஆமாம், சில தரைகள் எல்லாம் வந்து அந்த இடத்துல ரொம்ப இதாக இருந்திருக்கும், இப்போ அங்கே போய் பார்க்க முடியாத அளவுக்கு அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. கண்ணுக்கே கிடைக்கல, அதனால சுண்டைக்காய் கிடைச்சிச்சா, நாங்க ஆட்டிய போட்டு பறிச்சிட்டோம். நாளைக்கு இதுதான் சமையலுக்கு பயன்படுத்தணும். அப்புறமா இங்கே நம்ம பார்த்தோன்னா சுற்றியுமே இந்த இது பேரிச்சமரம், ஈச்சமரம் அது அதிகமாக இருந்துச்சு. அப்புறம் என்ன மரம் வந்து மாமரம் ஒரு காட்டு உள்ள இருந்த மாதிரி. ஆமாம், ஒரு அட்டர் காடு ஃபீலிங் உள்ள நிறைய மரங்கள், நிறைய இயற்கை, அதாவது வந்து பட்டர்ஃப்ளைஸு. இப்போ பொதுவாக சிட்டியில் இருந்து அதெல்லாம் பார்க்க முடியல எங்களுக்கு, இந்த சைடில் நாங்கள் பட்டர்ஃப்ளைஸோ வித விதமான ஃப்ளைஸ் அந்த மாதிரிலாம் பார்த்ததே கிடையாது, குருவிகள் சொல்லப்போனால் காடு மாதிரி. ஆமாம், ஆனால் அந்த இடத்துல வந்து அவ்வளோ மரங்கள் நிற்கிது, அவ்வளோ இயற்கையாக இருந்துச்சு. நிறைய இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி ஃப்ளைஸு, அப்புறம் குருவிகள், அப்புறம் இந்த அதெல்லாம் நிறைய வந்து நாங்கள் பார்த்தோம் அந்த இடத்துல. அது கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. நகர வாழ்க்கைலேருந்து கொஞ்சம், ஆமாம் ஆமாம், இது பார்த்தீங்கன்னா ஒரு கல்வெட்டு, அதில் ஏதோ எழுதியிருக்காங்க. கல்வெட்டுனாக்கா ஏதாவது அந்த கல்லை சரிச்சுக்கிறவனோ இல்லை ஏதாவது எழுதியிருப்பாங்க. அது பொதுவாக நியூஸ் மாதிரி தெரியல, எதுவும் செய்திகள் மாதிரி அதில் இல்லை. அதே நடந்ததுனால இங்கே ஒரு குகை மாதிரி இருக்கும், குகை கிடையாது, அது பாழடைஞ்சு கிடக்கு ஒரு இடம். சுத்தியுமே இது மொத்தம் காடு மாதிரியே தான் இருந்துச்சு. இதுல எல்லாம் தனியாக இல்லை, ஆனால் கண்டிப்பாக யாரும் போக முடியாது, பயந்தே இதாகும். ஒரு 5-6 பேர் 10 பேர்லாம் சேர்ந்து போய் சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு போனோன்னா ஜாலியாக அங்கே இருந்த அந்த ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருந்த ஃபீலிங்கில் போயிட்டு வரலாம், நல்லா இருக்கும். பார்த்தீங்களா, சுற்றி பார்த்தாலுமே அடர்ந்த காடு. இங்கே இப்போ வந்து மழையே இல்லை 2-3 மாதமாகவே, அதனால தான்
ரொம்ப. ஆமா, இந்த இடத்துல எல்லாம் வந்து மழை பெஞ்சும் போது நிறைய தண்ணி எல்லாம் வரும். இந்த இடத்துல தண்ணி பசுமையா மட்டும் இருக்கும். ஏன்னா நாங்க போக நேரம் வந்து ரெண்டு மூணு வருஷம் மாச கணக்குல வந்து மழை இல்லாத இந்த சம்மர்ல தான் இப்பதான் போனோம். சுத்தி பாருங்க, ஃபுல்லாவே ஒரு காடு தான். இது வந்து வெயில் நேரமே இவ்வளவு அடர்ந்த காடா இருக்குன்னா, அதாவது மேயில யோசிச்சு பாருங்க, மேயில எவ்வளவு பச்சையா இருக்குன்னாக்கா, அப்போ மழை பெய்யுற காலத்துல போனா எப்படி இருக்கும்? மழை காலத்திலேயோ இல்லை வசந்த காலத்திலேயோ போனோம்னா எப்படி இருக்கும்? நிறைய புது வகையான இந்த செடி கொடி எல்லாமே அந்த நேரம் இருக்கும். நம்ம நிறைய பார்க்கலாம். மழை வந்ததுக்கு அப்புறமா நம்ம கண்டிப்பாக ஒரு நாள் இந்த இடத்துக்கு போய் பார்க்கணும். சரியா, போகலாம். மழை நிறைய இடம் காட்ட வேண்டிய துங்காரேஸ்வரர் காட்ட வேண்டி இருக்குது. இது என்னது மஞ்சாடி முத்து அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லுங்க. இதான் அந்த மஞ்சாடி முத்தோட செடி. இது மரம், இது இப்ப செடியா இருக்கு, பெரிய மரம். அப்படியே பார்க்கும்போது அது பக்கத்துல ஒரு கிணறு இருந்துச்சு. பழைய காலத்து கிணறு மாதிரி இல்ல, ஒரு குண்டு தான் கிடந்தது. மாங்காய் விழுந்து கிடந்தது பாருங்க. சுத்தி சுத்தி பார்த்தாலே மொத்தம் அடர்ந்த காடு தான். ஒரு காட்டுவாசி போறாரு. நீங்க நாட்டுவாசி? காட்டுவாசிய ஜோடி காட்டுவாசியா தான் இருக்கு. நாட்டுவாசி எங்க ஆகும்? அங்க பாரு அந்த குண்டு. இதுதான் அந்த குண்டு. காட்டுவாசி குண்டை கண்டுபிடிச்சிட்டாரு. கிணறு மாதிரி தான் இருக்கும். கிணறுன்னு தான் நினைக்கேன். கிணறு தானே அது? அந்த காலத்துல ஏதாவது கிணறா இருக்கலாம், எதுவானாலும் இருக்கலாம், யாருக்கு தெரியும். அவங்க எதுக்கு பயன்படுத்தினாங்கன்னு இதை குண்டு ஒழிச்சு வைக்க பயன்படுத்த. ஒரு மாங்காய் கடைசி அதை எடுத்தேன், ஆனா அதை சாப்பிட விடல. அதுல ஏதோ கீச்சு வச்சிருக்கு. சாப்பிட்டா எதா ஆயிரும். எப்படி ஒரு தரையில் கிடைக்க சாப்பிடலாமா? ஃப்ரெஷ்ஷாக நீ பார்க்கும் பார்த்துட்டு இருக்கும்போதே கீழே வந்துச்சுன்னா சரி. கரெக்டாக நான் எடுத்து சாப்பிடலாம் பார்த்தேன். நானும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கே, இந்த இயற்கையான முறையில் பழுத்த மாம்பழம் எடுத்து சாப்பிடலான்னு பார்த்தேன். ஆனால் சாப்பிட விட்டாங்க. இல்லை, இந்த மரத்தை பார்க்குறதுக்கு வேண்டி தான் நான் ரொம்ப தூரம் நடந்து போனேன். இந்த மரத்தை பாருங்கள், ரொம்ப பார்க்கவே பயமாக இருக்கு. போச்சது. இது வந்து ஈச்ச மரம், கீழே விழுந்து வெட்டிருக்காங்க. அதே கிடந்து அதே ஒரு வீடியோ எடுத்தேன். பார்க்கவே பயமாக தான் இருக்கு. இந்த ஏரியா ஃபுல்லு காடு தான். இது நம்ம இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தது வந்து ஒரு சைடு சைடு பார்த்துருக்கோம். அடுத்து அங்கேருந்து நடந்து இன்னும் அடுத்து இன்னும் ஒரு பக்கத்தில் ஒரு இதாக என்ட்ரன்ஸ் மாதிரி வந்து நம்ம நேரே போக முடியாது. கொஞ்சம் குள்ளந்தான் போகணும். இது நான் நினைக்கிறேன் இது வந்து போர் காலத்தில் வந்து அவங்க பார்த்தீங்கன்னா நாலு சுத்தும் வந்து பார்த்தீங்கன்னா சுவர், கோட்டை சுவர்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. நாலு சைடு வந்து பெரிய மதில் இப்படி இருக்குது. நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பில்டிங் இருந்திருக்கும் போருக்கு உடஞ்சிருக்கு அந்த மேடை மாதிரி இருக்க இடம். இது நடுவில் வந்து பிளெயினாக இருக்குது. இங்கே பாருங்க, இது பாருங்க வித்தியாசமாக இருக்குது. இடத்துல நடுவில் பெருசாக ஒரு ரவுண்டாக கட்டியிருக்காங்க. நடுவில் ஒரு ஓட்டை மாதிரி போட்டிருக்காங்க. அங்கே உள்ளேயுமே நிறைய பேர். ஆமாம், அது மாதிரி அது எதுக்காக இருக்கும்னு கெஸ் பண்ண முடியல. அப்புறமா நடுவில் ஒரு கிணறு இருந்துச்சு. போர் செய்ய நேரம் மக்களுக்கு தாகம் வர நேரம். போர் செய்யல தாகம் எடுத்துட்டு தண்ணியை கிணறு தோண்டி குடிக்கணுமா? இருந்துருக்கலாம். ஒரு கிணறு, அது எதுக்காக பயன்படுத்திட்டு போறாங்க நமக்கு எப்படி தெரியும்? குளிக்கலாம், துணி துவைக்கலாம், காயங்களுக்கு மருந்து. பார்த்தீங்களா, நான் சொன்னேன்ல அந்த மதில் எவ்வளோ பெரிய மதிலாக இருக்குது. மதில்னாக்கா வெறும் மதில் கிடையாது, அது ரூம்ஸ் தான். அதில் அக்காமடேட் பண்ணுற மாதிரி ரூம்ஸ் மொத்தமும் மதுசையாக வந்து ரூம். இது வரலாறு சொல்லுங்க. வரலாறு வந்து வரலாறு என்னது, பதினைந்தாம் நூற்றாண்டில் உள்ள வந்து போர்த்துகீசியர்கள் கட்டின கோட்டை. இது பார்த்தீங்கன்னா அந்த காலத்து வந்து போர்த்துகீசியர்கள் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா போர்த்துகீசியர்கள், அப்புறம் வந்து பிரிட்டிஷ்காரங்க, அப்புறம் வந்து கொங்கனில் உள்ள ராஜாக்கள், கொங்கன் சைடில் உள்ள ராஜாக்கள், அப்புறம் வந்து குஜராத் சுல்தானேட் சூரத்தில் உள்ள அது அப்போ அது அவங்கெல்லாம் தான் வந்து சமயத்தில் வந்து இந்த இடத்த வந்து ஆட்சி செய்தவங்க. மாறி மாறி ஆட்சி செஞ்சுருப்பாங்க, சண்டை போட்டிருப்பாங்க. இதை சுற்றி பார்த்தீங்கனாலே மொத்தமுமே அந்த ஈச்ச மரம் தான். ஆமாம், இங்கே பாருங்கள் சுற்றி பார்க்குற கண்ணு கெட்டு தூரம் மொத்தமுமே ஈச்ச மரம்.
இந்த வசாயை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் வந்து கூகுள் பண்ணி பார்க்கலாம். வாங்க நம்ம இப்போ வந்து அப்படியே மேலே போய் மேலே இருந்து பார்த்தீங்களா, ஈச்சம் பற்றி எவ்வளோ காய்ச்சிருக்கு பார்த்தீங்களா, மொத்தம் ஈச்சம் தான் கொத்து கொத்தா காய்ச்சி. ஆமாம், இதில் அந்த போர் நம்ம பார்த்தீங்களா, பீரங்கி வைக்கிற இலக்கியத்தில் எந்த இலக்கியத்தில் தமிழ் இலக்கியத்தில் போர்ச்சுகீசர் வந்தானா, அதில் எல்லாம் படிச்சிருப்போம் எல்லாம் போர் ஜெயி நேரம் அப்படி உள்ள நின்றுட்டு இப்படி மறைஞ்சு. ஆமாம், அது மாதிரியே கட்டியிருந்தாங்க, அதைத்தான் சொல்ல வந்தேன். அப்படியா, இங்கே பாருங்க நான் சொன்னேன்ல மதில், மதில் கோட்டை மதில் மாதிரி இருக்குது, பெருசாக இருக்குது, நடுவில் என்ன இருந்திருக்குல்ல இப்படியே தான் இருந்திருக்குமான்னு தெரில. சுற்றி இருத்தையுமே அது இதே தான், ஒரு சைடு வந்து மதுரை கட்டியிருந்தாங்க, ஒரு சைடு மதுரை கட்டலில் திறந்து கிடந்து நம்ம அப்படி சரிஞ்சோன்னா கீழே விழுந்துருவோம் மாதிரியே இருந்து. இங்கே பார்த்தீங்களா இந்த இடத்த பார்த்தீங்களா, இதுதான் ஒளிஞ்சிருந்து சுடுற மாதிரியும் இல்லை பீரங்கியை வச்சு கூட சுடலாம் போல் இருந்த ஓட்டையில் வழியாக. அந்த சைடு பார்த்தோன்னா குண்டு தர. ஆமாம், அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நீரை கடல் தான் தெரியும் உங்களுக்கு, இதுக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கடல் கன்னியாகுமரியில வட்டக்கோட்டை இதே ஷேப்ல தான் அதுவும் இருக்கும், அதுவும் போர்த்துகீஸ் இருக்கா, அது எந்த காலத்துல இருக்கு, இது வந்து என்னது, இது நாங்கள் ஏதோ ஒலட்டி மரம்னு சொல்லுவோம் கன்னியாகுமரி தமிழர்கள். அது பக்கத்தில் என்ன, இது பார்த்தா ஒரு துணி துவைக்கிற இடம் மாதிரி இல்லை, சின்ன 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 குண்டு, பெருசு குண்டு, பெருசு பெரிய தொட்டி, பெரிய சின்ன தொட்டிலேருந்து ஆரம்பிச்சு பெரிய தொட்டி, சின்ன தொட்டியில் அழுக்கு துணியெல்லாம் போட்டுட்டு துவைச்சிட்டு அடுத்ததுல விட அலசிக்கணும், அடுத்து பெருசில் போட்டு அலசி சுத்தமாக எடுத்துடணும். அது வந்து குண்டு பீரங்கி. ஆமா, பீரங்கி வந்து அந்த மொழிக்குள்ள வைக்கிறாங்க பீரங்கிய, இல்ல போர் ஜெய் நேரம் அந்த ரத்த காயத்தை கழுவுறது வச்சிருந்தது தொட்டி அவங்கச்சுட்டா மட்டும் நீங்க சொன்னது மட்டும் என்ன துணி துவைக்கதான் இவ்வளவு பெரிய இதுல வச்சிருப்பாங்க. ஆமா, அந்த காலையில எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க, மொத்த துணியை கொண்டு எப்படி துவப்பான் அந்த டோபி, பாவம் இல்ல அவன், எதோ அடிச்சு கொளுத்துங்க, என்னத்தை கொளுத்து இருக்கு பாத்தீங்களா, இந்த சைடுல மதில் இருக்கு, அந்த சைடு வந்து சும்மாவே இருக்கு, அந்த சைடு நம்ம இந்த மரத்துல கிரவுண்ட் மாதிரி இருந்துச்சுல அந்த இடம் தான், அது மரம் இருக்குன்னு நம்ம பிடிச்சிட்டு அந்த சைடுனா நீங்களும் கீழே குண்டுல தான் பாத்தீங்களா, இப்படிதான் இருக்கு, அதெல்லாம் நடுவுல ஒரு குண்டு போட்டு ஒரு கிணறு மாதிரி இருக்கா, அது என்னன்னே தெரியல, அது எதுக்குன்னே தெரியல, அதுக்குள்ளதான் இந்த முக்கியம், அது வந்து உணவு சேகரிச்சு வைக்கக்கூடிய அடுப்பா, அவ்வளவு பெரிய அடுப்பா, உணவு குடோன், உணவு குடோன், தானிய வகைகளை எல்லாம் சேமிக்கக்கூடிய. ஆமாடா, அவனுங்க தானியம் தான் தின்னானு போர்த்துகீஸ், கோதுமை சாப்பிட்டுருப்பாங்க, அதுவும் தானியம், பிரெட்ட தின்று பண்ணுவோம், பிரெட் மட்டும் எங்கேருந்து வருது, கோதுமையிலேருந்து வருது, கோதுமை எதில் உள்ளது, தானியத்தில் உள்ளது, சரி தானிய கிடங்கு, ரெண்டு கிட்டங்கு, காட்டுவாசிகள் நடந்து போகிறாங்க, ஒரு பாட்டு வரும், நான் போகிறேன் மேலே மேலே பூலோகமே, காலின் கீழே விண்மீன்களின் கூட்டம் என் மேலே, பூவாளியின் நீரை போலே நீ தூவினாய் எந்த மேலே, நான் பூக்கிறேன் பன்னீர் பூ போலே, தடுமாறி போனேன் அன்பே உன்னை பார்த்த நேரம், அடையாளம் இல்ல ஒன்று கண்டு நெஞ்சினோரம். போதும் பாட்டு, இதுதான் மக்களே வசை கோட்டை. இன்னும் நாங்கள் புதுசாக வேறு இடத்துக்கு போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வேறு வேறு வீடியோஸை கண்டிப்பாக போடுவோம். இன்னும் மழை காலத்தில் வந்து துங்காரேஸ்வரர் போக வேண்டியிருக்கு, வஜ்ரேஸ்வரி போக வேண்டியது இருக்குது, அப்புறம் வந்து இன்னும் பல இடங்களுக்கெல்லாம் நாங்கள் போக வேண்டியிருக்குது, கண்டிப்பாக அப்படி போகும்போது அந்த வீடியோஸை கேப்சர் பண்ணி உங்களுக்கும் இந்த இடத்தெல்லாம் காட்டுறோம். ஓகே, வீடியோ பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, 10 பேர் தான் பாக்குறீங்க பாருங்க.